Hi everyone, welcome back to Ammu and Unni's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தான். வால்நட் சாக்லேட் கப் கேக் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், டக்குன்னு பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு ஏக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டானா அரை கப்பு கர்டு இதுக்கு சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கலாம். நான் இங்கே எக் எடுத்திருக்கேன். வெஜிடேரியனாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அரை கப் கர்ட் எடுக்கலாம். இதில் ஒரு கப்பு சுகர் வந்து அப்படி எடுத்திருக்கேன். உனக்கு தேவைப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு இந்த சுகரை பொடி பண்ணி பவுடர் சுகராகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மைதா மாவு இதில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டும் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன். பிஞ்ச் தான் உப்பும் பேக்கிங் சோடா, சோடா உப்பு இருக்குல்ல அது. இந்த மாவை வந்து 1 தடவை ஜலிச்சிட்டு எடுக்கலாம். இப்படி பண்ணும்போது எல்லா மாவும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி கட்டிகள் எதுவுமே இதில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம 1 தடவை அரிச்சிட்டு எடுக்கிறோம். இப்போ இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரித்ததுக்கப்புறம் நான் இங்கே அதே பவுலில் மறுபடியும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் எக் மிக்சர் இருக்குல்ல, முதல்ல நம்ம பண்ணி வச்சுருந்தோம், அடித்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு இதில். இப்போ இதை இதுகளோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டி தட்டாமல் நல்லதாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு கொக்கோ பவுடர் நான் இங்கே சேர்க்குறேன். நல்லா அரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி இந்த கொக்கோ பவுடர் ஃபஸ்ட்டே நான் சேர்க்கணும், மறந்ததுனால தான் இப்போ சேர்க்குறேன். நம்ம மாவெல்லாம் நல்லா அரிச்சு எடுத்தோம்ல, அந்த டைம் இதே மாதிரி 1 கப் கொக்கோ பவுடர் அது கூட சேர்த்து அரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்பம் பண்ணாததுனால நான் இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் 1 அரை கப்பு பால், அது வந்து ஒரேடியாக டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி தட்டாமல் நம்ம கலர்றதுக்கு பார்க்கணும். 1 கப்பு பாலை 3 தடவையாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 அரை கப்பு எண்ணெய், எண்ணெய் வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது ரிஃபைண்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் நான் இங்கே எடுத்திருக்கேன். 1 அரை கப் போதும். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதே மாதிரி கட்டி இல்லாத ஒரு பேட்டராக நல்லா உடச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இங்கே ஆல்மண்ட் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி சாப் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். பதாம் இது. அதுக்கப்புறம் வால்நட், வால்நட்டும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சாக்லேட் கேக்குனால நான் இங்கே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிறது 6 கப் கேக் ட்ரே வச்சுருக்கேன் நான். அப்போ அதிலே நம்ம பண்ணிடலாம். அதில் கப் கேக் லைனரை லைன் பண்ணிடலாம். முதல்ல எதுவுமே நான் வந்து பட்டரோ அதே மாதிரி எண்ணெயோ எதுவுமே அதில் சேர்க்கலை, ஈஸியாகவே நமக்கு எடுத்துடலாம். அதனால் டைரெக்டாக நான் கப் கேக் லைனரை தான் வச்சுருக்கேன்.
இப்போ இதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். பேட்டர் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த கப் கேக் நிறைய இது வரைக்கும் ஊற்ற மாட்டேன், ஒரு கரெக்டாக ஒரு முக்கால்வாசிக்கு தான் ஊற்றுவேன். ஏன்னா நம்ம வந்து கேக் பேக் பண்ணி வரும்போது நல்லா மேலே எழும்பி வரும், அதனால் ஒரு முக்கால்வாசிக்கு மட்டும் ஊற்றுக்கோங்க. கொஞ்சம் இடம் வந்து விட்டுட்டு விடுங்க, ஃபுல்லாக விட்டுற வேண்டாம். இப்போ நம்ம பேட்டர்லாம் விட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நான் இங்கே வால்நட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நமக்கு வந்து சாக்லேட்டும் இதில் அதுக்கு மேலே நான் வந்து தூவி விடுறேன். இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் வாங்கினீங்கன்னா நிறைய ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பேட்டர் நிரப்பும் போதே நான் இங்கே அவனை ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணதும் இதில் நான் இங்கே 20 மினிட்ஸுக்கு அவனில் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது வந்து பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வந்து அந்த லைனர் வந்து அந்தளவு சூடாகலாம் இருக்காது, டைரெக்டாக நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா எழும்பி வந்திருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் ஃபுல்லாக வந்து பேட்டரை ஊற்றிட வேண்டாம்னு. இது கரெக்டாக இருக்கும், ஒரு முக்கால்வாசிக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக உள்ளே டெக்ஸ்சர் பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா சாஃப்டாக அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.